இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக வெளியிடப்பட்டு வருகிறது. இதுவரை பார்த்திங்கன்னா 8 மாவட்டங்களுக்கு இதற்கான ரிசல்ட் வெளியிடப்பட்டுள்ளது. உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக இதற்கான ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் டிஸ்ட்ரிக்ட் என்ஐசின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே டிஎன் டிஸ்ட்ரிக்ட் டாட் என்ஐசி.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணாலே டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்டோடைய நேமும் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டான வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு செங்கல்பட்டு மாவட்டத்திற்கான ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். செங்கல்பட்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணினா அந்த டிஸ்ட்ரிக்டான வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2022 செலெக்ஷன் லிஸ்ட் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பார்த்திங்கன்னா தாலுக் வைஸ் வந்து பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருப்பாங்க. தாலுக்குடைய நேம் இருக்கும். அந்த பிடிஎஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணலே ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இது வந்து வெளியான தேதி பார்த்திங்கன்னா 13/1/2023. அதற்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், அவங்களோட நேம், அவங்களுடைய அட்ரஸ், அவங்க எந்த கிராமத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி விவரங்கள் இருக்கும். இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களாம் அவங்களோட ரிசல்ட் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டான ரிசல்ட் செக் பண்ணுறது பார்க்கலாம். கோயம்புத்தூர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கோயம்புத்தூர் டாட் என்ஐசி.in ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு ஹெட்லைன்ஸ் மாதிரி கிராம உதவியாளர் பணிக்கு தேர்ச்சி பெற்றவர்கள் விவரம் சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். இந்த ஃபைல் ஓப்பன் ஆன பிறகு இதிலே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், அவங்களோட நேம், அவங்க எந்த கிராமத்தில் பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அந்த விவரங்கள் எல்லாமே இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி கோயம்புத்தூருக்கான ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடலூர் டிஸ்ட்ரிக்டான ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கடலூர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணினா அந்த டிஸ்ட்ரிக்டான வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு வருவாய் வட்ட வாரியான கிராம உதவியாளர் தேர்வு முடிவுகள்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வட்டத்துடைய பேர் இருக்கும். அதற்கு பக்கத்தில் பிடிஎஃப் ஃபைல் இருக்கும். அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக தாலுக் வயசை யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கான ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆன பிறகு பார்த்திங்கன்னா சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செலக்ட் அவங்களுடைய நேம், அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய எந்த கிராமத்தில் அவங்களுக்கு பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கோ அந்த கிராமத்துடைய பேர் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி கடலூர் டிஸ்ட்ரிக்டான ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தென்காசிக்கான ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கு தென்காசி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராம உதவியாளர் தேர்வு முடிவுகள்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு பட்டனில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தாலுக்கு வைஸாக பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த தாலுக்கு ரிசல்ட் செக் பண்ணமோ அந்த பிடிஎஃப் ஃபைலை கிளிக் பண்ணாலே டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். அதில் யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்களோ அவங்களோட நேம் லிஸ்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டான ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கு திருநெல்வேலி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹெட்லைன்ஸ்லே கிராம உதவியாளர் தற்காலிக பணி நியமன ஆணின்னு சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு தாலுக்குடைய நேம் இருக்கும். அதற்கான பிடிஎஃப் ஃபைலும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணலே ரிசல்ட் வந்து பிடிஎஃப் ஃபைலாக டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அடுத்த டிஸ்ட்ரிக்டான ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கு அந்த வெப்சைட்டை ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி திருப்பூருக்கான ரிசல்ட் செக் பண்ண திருப்பூர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணல ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு ப்ரொஃபஷனல் செலக்டட் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் அடன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு தாலுக்கு வைஸாக பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருப்பாங்க. எந்த தாலுக்கு நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணுமோ அதற்கான பிடிஎஃப் ஃபைல் கிளிக் பண்ணலை செலக்ட் ஆனவங்க லிஸ்ட் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டான ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கு திருவள்ளூர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஹெட்லைன்ஸ் மாதிரியே வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் ரிசல்ட்ஸ்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் ஃபைல் எல்லாமே ஷோ ஆகும். எந்த தாலுக்கான ரிசல்ட் செக் பண்ணமோ அந்த தாலுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகி ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்ததாக வந்து
நெக்ஸ்ட்டு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டான ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கு நாகப்பட்டினம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஆ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் ஓடாட்டி நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ண பிறகு இதிலே ஹெட்லைன்ஸ்லேயே வந்து நாகப்பட்டினம் தாலுக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆ நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ண பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சீரியல் நம்பர், தாலுக்குடைய நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு PDF ஃபைல் ஒன்று இருக்கும், எந்த தாலுக்கான ரிசல்ட் வேணுமோ அந்த PDF ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி ரிசல்ட் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். தற்போது வரை பார்த்திங்கன்னா 8 மாவட்டத்திற்கான ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக இந்த மாவட்டத்திற்கான ரிசல்ட்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.